சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து நம்ம தலைவர் மட்டும். அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குலாம் நான் ஆசைப்படவே இல்லை. ஒரு குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட ஒரே கல்ல ரெண்டு. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் எனக்கு ஒரு பெயர், இதை யாராலையும் அசைக்க முடியாது. சுவைமணி எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா இந்த மாமா விழுந்துருச்சுனே ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வந்து டக்குன்னு கூப்பிட்டு இருக்கிற அத்தனை அத்தனை நண்பர்கள், சினிமா வட்டாரத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி கொடுத்து அப்படி அதை அந்த தோல்வியை வந்து அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டாடி இருக்காரு. இது எவ்வளோ பெரிய வன்மம்ட்டு வந்து அந்த நேரத்தில் வந்து கேள்விப்பட்டப்ப நானே வந்து ரொம்ப எனக்கே வந்து மன வருத்தமாகிப்போச்சு. இப்படி அந்த பார்ட்டி வச்சு கொண்டாடி இது பண்ண பிறகு அதே கேள்விப்பட்ட பிறகு வந்து ரஜினி கொஞ்சம் பயங்கரமாகவே அப்செட் ஆகிட்டு. பாபா தோல்வி அப்படின்னோடனே அந்த ஒரு ஹீரோ பார்ட்டி வச்சு கொண்டாடினார் இல்லைங்களா, அவர்தே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து காலம் வந்து ரிவெஞ்ச் வந்து ஆரம்பிக்க வந்து பழி வாங்குதல் அப்படின்றத வந்து காலம் வந்து தனக்கு தானே யாராக இருந்தாலும் பண்ணியே தீரும். அதுவும் வந்து சினிமா மாதிரியான இதில் வந்து இங்கே யாரை வந்து விழுந்தவனும் கிடையாது, மீண்டவனும் கிடையாது. அப்படி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து எப்படி தான் வந்து இந்த படம் ஒரு உச்ச நட்சத்திரத்துடைய படம் வந்து விழுந்துச்சுன்னு பார்ட்டி வச்சு கொண்டாடினாரோ, 2005 வந்து சந்திரமுகி ரிலீஸ் ஆகுது, உலகநாயகன் கமலோடைய மும்பை எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் ஆகுது, நான் சொல்கிற ஹீரோவுடைய படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி வச்சு கொண்டாடினார் இல்லைங்களா, அந்த ஹீரோடைய படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பான படம். அவரை வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஒரு குளிர் பிரதேசத்தில் பேக்ட்ராப்பில் எடுத்த அந்த படம் பார்த்திங்கன்னா அட்ட ஃப்ளாப் ஆகி போச்சு. சந்திரமுகியுடைய இட்டு வரலாறு உங்களுக்கு தெரியே தெரியும், சூப்பர் டூப்பர் இட்டு அது. அது இதுக்கும் பார்த்தீங்கன்னா மணிச்சித்திர தாழ்ந்த ஒரு ரீமேக் கதையை தான் அவர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தமிழுக்கு அந்த லக 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 லகல்னு அவருடைய ஸ்டைலில் அந்த மாசான ஒரு ஜோதிகாவோட நடிப்பில் அப்படி ஒரு பெரிய இட்டாகி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அந்த ஹீரோ வந்து பழி வாங்கிட்டார், பழி தீர்த்துட்டார். அது நேரடியான பழி தீர்த்தல் கிடையாது, காலம் வந்து அந்த பழி தீர்த்தலை வச்சுது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பக்குவ நிலை வராமலே அந்த நடிகர் இருக்காருன்னு தான் எனக்கு ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.